Hello guys, let's talk about MIUI 14. Actually, the part 2 video, we have already a video done, so you can check it. So let's get started. MIUI 14 is leaked images. Show me 12S Ultra phone leak screenshot. About phone page, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் உண்மையாக தான் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நல்லா இருக்குது, ஒரு சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபுல் யூஐலையுமே சேஞ்ச் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். MIUI 14 கண்ட்ரோல் சென்டர் இது தான் அப்படின்னு ஒரு இமேஜ் லீக் ஆகி இருந்துச்சு. இது பொய்னும் சொல்கிறாங்க, சிலர் உண்மைன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இல்லையன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். உண்மையாக இருந்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கண்ட்ரோல் சென்டர். கண்ட்ரோல் சென்டரை பார்த்திங்கன்னா அவங்க ரீடிசைன் பண்ணி ஆகணுன்றது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதாவது இந்த கண்ட்ரோல் சென்டரை பாருங்கள், அண்ட் இதையும் பாருங்கள். இது வந்து ஹுவாவேயோட ஹார்மோனி ஓஎஸில் கொண்டு வந்த கண்ட்ரோல் சென்டர். இப்போது இஎம்யூஐ 12 தந்துருந்தாங்க குளோபலாக. இந்த கண்ட்ரோல் சென்டர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். இது ப்ளஸ் கலர் ஓஎஸோட கண்ட்ரோல் சென்டர், இது ரெண்டுமே சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது இந்த லீக்கட் இமேஜில் வந்த கண்ட்ரோல் சென்டர், அதாவது MIUI 14 வரும்னு சொன்ன கண்ட்ரோல் சென்டர். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், MIUI 14 ஆட்ஸை ஃபுல்லாக அவங்க ஸ்டாப் பண்ண போகிறதா ஒரு ரூமர் கிளம்புனுச்சு. இது உண்மையாக இருக்குமா? பட் ஆட்ஸை நம்மளால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளால் ஆட்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். MIUI 14 நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். முதல் விஷயம், பக்ஸ் இல்லாமல் இவங்க சொல்கிற மாதிரி லைட் வெயிட்டாக தந்தாகணும். MIUI 13 எக்கச்சக்கமான பக்ஸ் இருந்துச்சு, இது இல்லாமல் பக்காவான ஒரு யூஐயாக இருந்தாகணும் MIUI 14. அண்ட் லாக் ஸ்க்ரீனோட கஸ்டமைசேஷன் நம்ம iOS 16 பார்த்தோம், அண்ட் சாம்சங்கோட ஒன் யூஐ 5 அந்த ஃபீச்சரை தந்தாங்க. லாக் ஸ்க்ரீனை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஃபீச்சரை கண்டிப்பாக அவங்க தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா MIUI வந்து காப்பி அடிக்கிறதுல நம்பர் ஒன் நமக்கு தெரியும். மற்றவங்க தர ஃபீச்சர்ஸை முதல் ஆளாக காப்பி பண்ணுவாங்க, இந்த ஃபீச்சரை கண்டிப்பாக காப்பி பண்ணுவாங்க. இது எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம்தான். பட் இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் அதை பற்றி தெரியலை. மேபி இவங்க தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தீமோட கலர் சேஞ்ச் ஆகுறது நம்ம பிக்சல் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். சாம்சங்லேயும் தந்தாங்க, அந்த ஃபீச்சரை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ஆப்பை மட்டும் ரீடிசைன் பண்ணி தரோன்னு இந்த சின்ன சின்ன ஆப்ஸை மட்டும் ரீடிசைன் பண்ணாமல் முக்கியமான ஆப்ஸையும் ரீடிசைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு கண்ட்ரோல் சென்டர் லீக்கட் இமேஜில் பார்த்த மாதிரியான கண்ட்ரோல் சென்டர் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அபவுட் ஃபோன் பேஜ் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லும். ஆட்ஸை அவங்க ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, ரிமூவ் பண்ணுறதா, இதுவும் உண்மையாக இருக்கணும். ஏன் இவங்க இந்த அப்டேட்டை பக்காவாக தரணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் MIUI 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 11 இருக்க ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனுக்கு ரெண்டு அப்டேட் வரும். MIUI 11 இருந்துச்சுன்னா MIUI 12 அண்ட் 13 அப்டேட் வரும். 12.5 ஓரளவுக்கு ஓகே பக்ஸ் இருந்துச்சு, பட் MIUI 13 அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். MIUI 13 அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணுமே இல்லாமல் MIUI 12 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே தந்தாங்க. ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் தந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 12 ப்ளஸ் MIUI 13 சொல்லி பொய்யாக ஒரு அப்டேட்டு தந்தாங்க. பக்ஸை தான் நமக்கு கொடுத்தாங்க, ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே தரல, பக்ஸை தான் எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. பேட்டரி ட்ரெயின் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க தந்தாங்கன்னா பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா ரெண்டு ஓஎஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓவர் அந்த இடத்துல. MIUI 12 ஓகே, அண்ட் MIUI 13 அப்டேட் பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடும், ஆகிருச்சு நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோடது ரெட்மி நோட் 10 ப்ரோ, இதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 இருந்துச்சு. ஸோ இப்போது 13 அப்டேட் தந்துட்டாங்க, அண்ட் 14 தான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அப்டேட். இது வந்து இதுவும் 13 அளவுக்கு முக்கியாக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு பயங்கரமாக கடுப்பாகிடும். எல்லாருக்குமே அப்படி தான் கடுப்பாகும். கஸ்டம் ரூம்ஸ் போட்டுக்க முடியும், பட் எல்லோரும் கஸ்டம் ரூம்ஸ் போட போகிறதில்லை. அதனால தான் சொல்கிறேன், யூசர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி அண்ட் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
அப்போ தான் அந்த பிராண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு ஃபோன் வாங்குவாங்க. நான் கூட பார்த்திங்கன்னா இப்போது ரெட்மி ஷோமின்றதே விட்டுட்டு சாம்சங் சைட் போயிடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ், மியூஐ 14 என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஸ்டேபிளாக தரணும், பக்ஸ் இல்லாமல் தரணுன்றது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே சொல்லாமல் புதுசாக ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இன்ஸ்டாகிராமில் மியூஐயோட ஒஃபீஷியல் ஐடியில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. அதில் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தீம் கலர் சேஞ்ச் ஆகுறது இந்த ஃபீச்சர், அப்புறம் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், கண்ட்ரோல் சென்டரோட ஸ்டைலை ஹார்மோனி வைஸ் மாதிரி தரணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். இது அவங்க தராங்களா இல்லையான்னு தெரியல, இது தராமல் சும்மா அந்த ஆட்ஸை ரீடிசைன் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு அப்டேட்டை விடாமல் தரமாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.